எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு வீட்டின் சங்கமம் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டில் நான் போடுற முதல் வீடியோங்க இது அது ஒரு இனிப்பு டிஷ்ஷாக இருக்கணும்னு நான் பிரியப்பட்டேன் அதே சமயம் வர பொங்கலுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நான் சக்கரை பொங்கலே செஞ்சு காட்டலான்னு தான் நான் உங்களுக்கு செய்கிறேன் இது மாதிரி ஃபாலோ பண்ணி செய்யுங்க ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு இந்த ப்ரொப்போஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு அலாதியாக இருக்கும் முதல்ல ஒரு காப்படியில் நான் அரை காப்படி அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துக்கிறேங்க நீங்கள் எந்த பேனில் வேக வைக்க போகிறீங்களோ அதே பேனில் டைரெக்டாக அதை போட்டு நல்லா வறுத்துக்கணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் அதாவது ரொம்ப ஸ்லோ டு மீடியம் வச்சு பருப்போட கலர் மாறாமல் மனம் வர வரைக்கும் அதை வறுத்துக்கணுங்க அதுதான் முக்கியமான விஷயம் இது போல் வறுத்துட்டு நம்ம பொங்கல் செய்யும் போது அவ்வளோ நல்லா மிருதுவாக இருக்கும் பொங்கல் தொட்டு எடுத்து சாப்பிடும் போதே நமக்கு வாயில் வழுக்கிக்கிட்டு போகும் அந்தளவுக்கு இருக்கும் பாருங்கள் கலர் மாறல ஆனால் நல்லா சூடேறிடுச்சு மனமும் வந்துடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எதில் நம்ம பருப்பு அளந்தோமோ அதில் ஒரு காப்படி அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேங்க அதாவது ஒரு டம்ளர் நமக்கு பச்சரிசினா அந்த டம்ளர்லேயே அரை டம்ளர் சிறுபருப்பு இதுதான் நமக்கு கணக்கு இந்த ப்ரொப்போர்ஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு இந்த பச்சரிசி நல்லா கிளறி விட்டுருங்க கிளறிட்டு நல்லா இதை நான் தண்ணியில் ஒரு ரெண்டு தடவை அலசிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் தண்ணியோடய ப்ரொப்போர்ஷனையும் நல்லா கவனிச்சிக்கோங்க இப்போ இதில் நம்ம ஒன்றரை காப்படி அளவுக்கு அரிசியும் பருப்பும் சேர்ந்து போட்டிருக்கோம் அப்படின்னா மூணு மடங்கு தண்ணி ஊற்றணுங்க பார்த்துக்கோங்க இப்போது மூணு மடங்குனா நாலு ட காப்படி வரணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்புறம் ஒரு அரை இது வந்து மூணு மடங்கு நாளரை அதெல்லாம் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு டம்ளர் நீங்கள் எதில் அளந்தாலும் அது மூணு மடங்கு தண்ணி ஊற்றிட்டு கூட ஒரு டம்ளர் இது வந்து உங்களுக்கு பொறுமையாக நான் சொல்கிறேன் என்னடா இதை போய் இவ்வளோ எலாபரேட்டாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க பிகினர்ஸ்க்கு புரியணுங்கிறதுக்காக இவ்வளோ பொறுமையாக நான் சொல்கிறேன் இந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப கரெக்டாக வரும் ஒரு அளவுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அளவுக்கு உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க அவ்வளோதான் இது போட்டு நம்ம போட்டு குக்கர்லிட்ட போட்டு நல்ல ஸ்டீம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாலு விசில் விட்டு டூ மினிட்ஸ் ஸ்லோ பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்டீம் வந்து வெயிட் போட்டு அது நாலு விசில் வந்து நமக்கு ஸ்டீம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் எடுக்கும் இல்லைங்களா அந்த டைமில் நம்ம வெள்ளை துருகி நம்ம பாகு எடுத்து வச்சுக்கலாம் மற்ற முந்திரி திராட்சை இந்த மாதிரி வறுக்கிறதெல்லாம் நம்ம வறுத்து ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு இது வெந்து வந்தோடனே டக்குன்னு எல்லாத்தையும் ஆட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா சர்க்கரை பொங்கல் ரெடி இப்போ பாருங்கள் நான் வெள்ளத்தை நல்லா கட் பண்ணி சறுக்கி எந்த அளவு எடுக்கிறேன்னு பார்த்துக்கோங்க முதல்ல ஒரு காப்படி போட்டோனிங்களா இப்போ ஒரு அரை காப்படி இதுதான் இங்கே நம்ம எதில் அரிசி பருப்பு அளக்குறோமோ அதுக்கு ஈக்குவல் ப்ரப்போர்ஷனாக வெள்ளம் எடுத்துக்கணும் இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இனிப்பு சுவை செக் பண்ணி செக் பண்ணி பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது கண்ணை முடிட்டு நம்ம இதை வெள்ளம் தண்ணியை ஊற்றிடலாம் இனிப்பு அவ்வளோ கரெக்டாக இருக்கும் இப்போ அது ஒன்றை காப்படி அளவுக்கு வெள்ளத்தை போட்டுட்டு கூடவே ஒரு அஞ்சாறு ஏலக்காவை இந்த மாதிரி பிச்சு அதை சேர்த்துக்கிட்டு இது இந்த வெள்ளம் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி முங்குற அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம அடுப்பில் வச்சு இதை காய்ச்சி அப்புறமா நம்ம அரிசி பருப்பு வெந்து வந்ததுக்கு அப்புறமா அதை வடிகட்டி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப்பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி செய்யுங்க சுலபமாக பொங்கல் அன்னைக்கு அவ்வளோ அருமையான ஒரு பொங்கல் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சுலபமாக இருக்கும் இந்த டெ ஸ்டெப் மெத்தடு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி செய்யுங்க இப்போ பாருங்கள் வெள்ளத்தை நல்லா காய்ச்சியாச்சு இது கம்பி பதெல்லாம் எதுவும் கிடையாது சும்மா வெள்ளம் நல்லா கரைஞ்சா போதும் அதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதே அடுப்பில் நான் ஒரு தாளிப்பு கடாயில் முந்திரி திராட்சையும் வறுத்து வச்சுக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் அதில் முதல்ல முந்திரி போட்டுக்கிறேன் முந்திரி நல்லா பொன்னீரமாக மாறணுங்க தான் நம்ம திராட்சையை போடணும் அப்போ தான் முந்திரி நமக்கு பொங்கலில் சாப்பிடும்போது கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் முந்திரியை சரியாக வறுக்காமல் டக்கு டக்குன்னு நம்ம கிஸ்மிஸை போட்டுட்டோம் போட்டுவிட்டோம் அப்படின்னா கிஸ்மிஸ் சீக்கிரமாக பூண்டிரமாயிரும் அப்புறம் அதுக்காக வேண்டி நம்ம முந்திரி ஆஃப் பண்ண வேண்டி வந்துடும் அதனால் முந்திரி நல்லா வறுத்துட்டான்னு பார்த்ததுக்கப்புறமா அதில் வந்து கிஸ்மிஸ் போடுங்க இந்த மாதிரி செஞ்சு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு கடிப்படும் போது இப்போ பாருங்கள் அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் ஒரு பக்கம் பொங்கல் நாலு விசில் வந்து நான் ஸ்லோ பண்ணி ரெண்டு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டேன் ஸ்டீம் எல்லாம் அடங்கி நான் இப்போது ஓப்பன் பண்ணிவிட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது இப்போது கரண்டியோட பேக் சைடை வச்சு நல்லா ஒரு தடவை லைட்டாக அதாவது ரொம்ப மத்தில் கிடையிற மாதிரி கிடையணும்னு அவசியம் இல்லை ஜென்டில் ஸ்மாஷ் கொடுங்க ரொம்பவும் கூழ் மாதிரி ஆக்கிடக்கூடாது நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் பாருங்கள் மிருதுவாக எப்படி நானும் வந்து கிளறி விடுறேன் சும்மா ஒரு நாலு தடவை கிளறிட்டால் போதுங்க அதுக்கப்புறம் நம்ம உருக்கி எடுத்து வச்சுருக்கற வெள்ளை தண்ணியை ஊற்றிடுங்க இந்த மாதிரி நம்ம ஏலக்காவை அதிலே போட்டு கொதிக்க வச்சுட்டதுனால ஏலக்காய் தூள் தனியாக அரைச்சி சீக்கிரங்கிற அவசியம் இல்லை அதே சமயம் நமக்கு வாயில் அகப்படாமலும் அதோடய ஃப்ளேவர் மட்டும் நமக்கு இறங்கிடும் நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் கொஞ்சம் கூட வெள்ளை தண்ணி எடுத்து வைக்கலை கண்ணை மூடிட்டு நம்ம அப்படியே ஊற்றிடலாம் நான் அடிக்கடி செய்கிறது இந்த மாதிரி வீட்டில் இதுதான் நமக்கு ப்ரொபோஷன் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அரிசி பருப்பும் அதுக்கு ஈக்குவல் ப்ரப்போர்ஷன் வெள்ளத்தை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் உருக்கி ஊற்றிட வேண்டியதான் கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் போட்டுடலாம் பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து திருப்பி அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணி ஒரு தடவை எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்ததுன்னா நமக்கு டக்குன்னு சர்க்கரை பொங்கல் ரெடி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நமக்கு சாப்பிட கொஞ்சம் நேரம் ஆனாலும் ரொம்ப நல்லா இருக்கும் அதே சமயம் நமக்கு நெய் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம பருப்பும் அரிசி வேக வைக்கும் போது ஒரு ஸ்பூன் நெய் விட்டோம் அப்புறம் முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் விட்டோம் இப்போது லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நம்ம கிளக்கிறோம் மொத்தமாக மூணு ஸ்பூன் நெய் தான் நான் விட்டுருக்கேன் அதாவது ஐம்பது கிராம் நூறு கிராம் மொத்தமாக ஊற்றணும் நிறைய நெய் ஊற்றணும் அப்படினா எதுவுமே இல்லைங்க இந்த மாதிரி தண்ணி நம்ம ப்ரொப்போர்ஷனில் சேர்க்கும் போதும் அரிசியும் நம்ம பருப்பையும் நம்ம வறுத்துட்டு செய்யும் போதும் நமக்கு நெய் அளவாக ஊற்றின போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போது பாருங்கள் லைட்டாக லாஸ்ட்டில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இந்த மாதிரி மேலே கலக்காமல் படர்த்தி விட்டுருங்க நம்ம சர்வ் பண்ணும்போது ஓரத்தேருந்து எடுத்து எடுத்து சர்வ் பண்ணும்போது அப்படியே சூப்பராக இருக்கும் இங்கே பார்த்திங்களா நமக்கு அவ்வளோ அருமையான ஒரு சர்க்கரை பொங்கல் ரெடி ஈஸியாக சுலபமாக குக்கர்லேயே நம்ம அழகாக செய்யலாம் நீங்கள் பிகினர்ஸ்க்காக தான் நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் பயனுள்ளது நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்க பயனுள்ளது நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நாங்கள் போகிற இல்லோஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ